தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே இரண்டாம் பகுதியில் மூன்றாவதாக பல ஏற்பாடு போதகரைப் போல இயேசு பேசாமல் இயேசு கிறிஸ்து அதிகாரமுடையவராய் போதித்தார் என்ற தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே இரண்டாம் பகுதியில் மூன்றாவதாக பழைய ஏற்பாட்டு ஊழியர்களைப் போல போதகரை போல இயேசு பேசாமல் அதிகாரமுடையவராக உபதேசித்தார் என்று இன்றைய தினத்தில் ஒரு சிறு தலைப்பை கொடுத்து இந்த மூன்றாவது இதை இன்றைக்கு பேசுகிறேன் மார்க் ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் பொதுமக்கள் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டு என்ன சொன்னாங்கன்னா அவர் வேதவாரகரைப் போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இயேசுக்கூடிய போதக போதகம் அதிகாரமுடையதாயிருந்தது அன்பாக இருந்ததுன்னு இல்லை உடையதாக இருந்தது அதிகாரம் அதிகாரம்னா நீதி நேர்மை உண்மை உத்தமம் அதனால தான் ஏசு பிரசங்கம் பண்ணும்போது மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன்னு சொல்கிறார் மெய்யாகவேன்னு சொல்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் சத்தியம்னு அர்த்தம் சத்தியம் சத்தியத்தை பேசுகிறேன்னு அந்த சத்தியம் சொல்கிறதான் உண்மை மெய் அந்த பொருளாகும் அந்த மெய் உண்மைன்னு சொல்லும்போது அதிகாரம் தானே அது வானத்துலேயும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி மற்ற இருபத்தெட்டு பதினெட்டில் ஏஸ் சொன்னார் இந்த அதிகாரத்தை என் பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன்னு சொன்னார் பாவங்களை மன்னிக்க மனசுகுமாரனுக்கு அதிகாரம் உண்டுன்னு சொன்னார் அதே போல் பிசாசிக்கும் அதிகாரத்தோடு கட்டளிக்கிட்டுறாரு அதுவும் கீழ்புடிது அப்படின்னு சொல்லி ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்கன்றிருக்கு அதனால் சகல அதிகாரத்தோடு தான் அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார் ஒரு போதனை முழுவதும் அதிகாரமாக தான் இருந்தது நம்ம கண்ணீரை துடைச்சிக்கிட்டு க கண்ணில் உள்ள கண்ணியை அடை அடைச்சிக்கிட்டு மகளு மகளே மகளு விவசாய சரியாக மன்னிச்சாரு யோவான் எட்ட அதிகாரம் பதினொன்றில் நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கறது இல்லைன்னு சொல்லி மன்னிச்சார் அப்படியே போன்னு விட்டுட்டாரா இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னார் அதான் அதிகாரம் இனிமேல் நீ பாவம் செய்யாத சரி இன்னொருத்தோட வந்தாலும் நான் மன்னிச்சுட்டேன் எப்பவும் மன்னிச்சுக்கிட்டே இருப்பேன் போ அப்படி சொல்லலை அப்படி சொல்கிறாருன்னா இயேசுவை இயேசுவ நினைக்கிறாங்க அந்த மாதிரி சிலர் பா ரச்சிப்பு வந்து கெட்டு போகாது ரச்சிக்கப்பட்டாலும் பாவம் செய்யலாம் பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சுக்கிட்டே இருப்பார் அதை அச்சு போடணும் கேடாதுன்னு சொல்லி சில முட்டாக பையங்க சொல்கிறாங்க ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதை கிரிக்கி போடுறதுக்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு எனக்கு ரோதமாக பாய்ஞ்சு பாவம் செய்தவனே புஸ்தகத்துலேருந்து கிரிக்கி போடுவேன்னு சொல்கிறாரு எழுதிட்டா எழுதுனது தான் என்ன வேணாலும் செய்யலாம் அவர் ஏமாற்றிடலாம்னு சொல்லி மனுஷ அந்த புத்தி இருந்தால் தேவன் எவ்வளோ ஞானம் உள்ளவர் எவ்வளோ கிருபை உள்ளவர் ஏமாறுவாரா அவரை யாரும் ஏமாற்ற முடியாது முடிவு புரிந்த நிலை நிற்பவனே ரசிக்கப்படுவான்னு சொல்லிட்டாரு அவன் இடையிலேயே பல்ட்டி அடிச்சான்னா நான் உடன்படிக்க நீ மறந்துட்ட நானும் தள்ளி விடுவேன்னு சொல்லிடுவார் நீங்கள் எபிரேறு எட்ட அதிகாரம் பார்த்தீங்கன்னா இருந்து அவங்கள உடன்படிக்க பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் அந்த உடன்பக்கையில் அவங்க நிலை நிற்காதனால நானும் அவங்கள தள்ளிட்டேன்னு சொல்கிறார் ஆமாம் கட்ட டேட்டை அதாண்டு ஒரு பக்கம் நீதி நேர்மை கிருவை இருக்காருன்னா தானே ரத்தம் சிந்தி மறித்து உயிரை கொடுத்து இதுதான் கிருவை இறக்கம் பாவிகளுக்கு துரோகிகளுக்கு அவர் ம மரங்களை கொடுத்தாரு இதை விட இறக்கத்தை கிருவையை எப்படி காட்ட முடியும் அன்பை எப்படி காட்ட முடியும் இவ்வளோவாய் அன்பு கூர்ந்தாருன்னா இது எப்படி அந்த இதை விட அன்பை காட்ட முடியும் ஆனால் மறுபக்கம் நீதி உள்ளவர் நேர்மை உள்ளவர் நீதியாக நியாயந்திருக்கிறவர் அதான் அதிகாரம் அதுக்கு பேர் தான் அதிகாரமுடையவர் அந்த போதனை முழுவதும் அதிகாரம் தான் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் இருக்கிறது கொண்டு இருக்குது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும்னு சொல்லி யோவான் பன்னெண்டு நாற்பத்தி எட்டில் சொல்கிறார் அந்த வசனம் இருவரும் கருக்குள்ளப்பட்டயோ ஆத்துமாவையும் ஆவியும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதா இருக்குதுன்னு சொல்லி விரேர் நாலு பன்னெண்டில் இருக்குது அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று பதினாறில் ஒரு வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டதாக யோகா நாங்கள் எழுதுகிறோம் அவர் முகம் சூரியனை போல் பிரகாசித்து தான் இருக்குது வெளிப்படுத்த ரெண்டு பதினெட்டில் அவர் கண்கள் அக்கினி ஜுவால மாதிரி அக்கி தீயாக மாறிடுச்சு அதனால கோபம் பட மாட்டார் ரொம்ப சாந்த சுடியாக இருப்பார்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்ங்க கொஞ்ச காலத்தில் அப்படி கோபம் பற்றி அறியும் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கிவான்கள்னு சொல்லி குமாரனாகி இயேசுவை பற்றி சங்கீதம் ரெண்டு பன்னெண்டுலையே சொல்லியாச்சே புத்தி தானே இங்கே இருக்கும் ஆகவே ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து பேசுகிறது தப்பு ஏசு முழுசாக பார்க்கணும்னா மறுபக்கம் அதிகாரமுடையவராய் அவர் போதித்தார் வேதபார பரிசரியை போகிற போதிக்கலை வேதவார பரிசையில் வந்து ஜனங்களை பிரியப்படுத்தினாங்க அப்போ தானே தசாம்பாங்க கொடுப்பான் பத்திரம் ஒரு பங்கு கொடுங்க கடவுள் ஆசீர்வதிப்பார் உங்கள் பலிகளை நான் வந்து மன்னிப்பார் நீங்கள் எதை செய்தாலும் ஏற்றுக்கிடுவார்ன்னு சொல்லி அவங்கள வந்து பிரியப்படுத்தி இந்த மாதிரி தான் பேசினார் அவங்கள இன்னொரு வசனம் ஜோ வாசிக்கிறேன் மற்ற இருபத்தி ரெண்டில் பதினாறாம் வசனத்தில் பாருங்கள் தாங்கள் சீசரையும் ஏரோதையையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள் அவர்கள் வந்து போதகரே நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாச்சரியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் எதிரிகளே ஜாட்சி கொடுக்குறாங்க இப்படித்தான் ஊழியக்காரனுக்கு சாட்சி கொடுக்கணும் பாருங்க தேவனுடைய ராஜ் மார்க்கத்தை சத்தியமாக போதிக்கிறாரு முகதாட்சினியும் அவர் வேணும் வேணாம் இப்போ பெரிய ஆள் சின்ன ஆள் இப்போ பணக்காரன் நம்ம ஜாதி நம்ம ஆள் அந்த முகதாட்சினியுமே இல்லாமல் பிளாத்து கவர்னர் கேட்குறாரு ஏசுகிட்ட நீ யாருன்னு பேசாமல் இருக்கார் பரத்திலிருந்து உமக்கு அவன் சொல்கிறான் எனக்கு எனக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது எனக்கு தெரியாதான்னு சொல்லும்போது பரத்திலிருந்து என் மேலே கொடுக்கப்பட்டாலும் ஒழியா என் மேலே உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்கிறார் கவர்னர் பார்த்து சொல்கிறாரியா ஒரு குற்றவாளி கூண்டில் நிற்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருந்தால் அப்படி சொல்லுவாரா இவர் யாருன்னு அவனுக்கு என்ன தெரியும் தேவகுமார் சொன்னவனே நினைக்கிட்டான் தேவகுமாரினா நீ சொல்லியவாறே பரலோகத்திலிருந்து அந்த மகிமையில் வர்றது எல்லாரும் பார்ப்பீங்க போங்கடான்னு சொல்கிறார் எல்லாம் சட்டையில் கிழிச்சிக்கிறாங்க நீ இதை விட வேறு என்ன சான்று வேணும் அவன் வாயிலே சொல்லிட்டானே சொல்லிட்டான் சொல்லிட்டானே அப்போ பாருங்கள் யாரை குறித்து அவருக்கு பயமோ கவலையோ ஏன்னா அவர் தேவகுமாரே அவருக்கு அவருக்கு எதுக்கு இந்த உலகத்தில் பணம் வேணும் பங்களா வேணும் காரு வேணும் இன்றைக்கி அரசியல்வாதிக்கு பின்னாடி சில போதற்கு போகிறதுக்கு காரணம் அவன் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு அவன் அவனுக்கு சில வக்கீல்கள் வச்சுருப்பான் அவனுக்கு ஏதாவது லஞ்சம் கொடுத்து சில அதிகாரிகளுக்கு பின்னாடி சில மந்திரிகளுக்கு பின்னாடி பின்பலமாக வச்சுருக்கு காரணம் என்னென்னா அவன் ஃப்ராடு ஐயோக்கியனாயி எவனவனை கொள்ளை அடித்து காசு சம்பாரித்து லட்சக்கணக்கில் அமைக்கி ஊழல் செஞ்சு வந்த காசு ஏசு அப்படியா அப்படியா முகதாட்சினியும் இல்லாதவராகியால் எவனை குறித்தும் உங்களுக்கு கவலை இல்லை என்றும் வந்திருக்கும் யாரை பற்றியும் கவலை இல்லை இப்போ பெற்ற தாயவே கேட்டார் சிறிய உனக்கு எனக்கும் என்ன ஏன் வேலை இன்னும் வரல கரால பேசுவார் சும்மா ரொம்ப சொங்கி மாதிரி போவார்ன்னு நினைக்காதீங்க தம்மி பேசு மாதிரி கெம்பீரமாக தான் இருப்பார் கெம்பீரமாக தான் இருப்பார் பலாருன்னு ஒருத்தன் அறையிறான் ஏ வேத வாங்களுக்கு இப்படியாக பதில் சொல்கிறது நான் தகுதியாக சொல்லலைன்னா அதை 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 ஒப்புவி நான் தகுதியாக தான் சொல்கிறேன் என்னை ஏன் அடிக்கிறேன்னு கேட்குறாரு கேள்வி கேட்குறாரு இவரால் அடிக்க முடியும் அடிக்க முடியாவிட்டாலும் சவிக்க முடியும் அங்கேயும் நியாயத்தை பேசுகிறாரு தகுதி இல்லாமல் நான் சொன்னால் என்னை அடிக்கலாம் தகுதியோடு தானே சொல்கிறேன் ஏன் அடிக்கிற எப்பயுமே யாருக்கும் பயப்படாமல் ராங்காக தான் இருந்தார் கரெக்டாக தான் இருந்தார் அவர் வல்லவனாக தான் இருந்தார் தான் போ யாருக்கும் பயப்படலை முகசூதம் பண்ணலை எவனையும் பிரியப்படுத்தலை நான் தேவனையாக மனசனையாக யார் நாடி போதிக்கிறேன் இன்னும் மனசை பிரியப்படுத்திக் கொண்டாலாம் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக அல்லவே என்று கலாத்தியர் ஒன்று பத்தில் இருக்கு கள்ள ஊழியக்காரன் வ வகுத்துக்காக தான் மொ முகசூதி பண்ணுவான் ரோமர் பதினாறில் பதினெட்டில் போட்டிருக்கேன் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசதிப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடி இல்லாதவளை வஞ்சிக்கிறவங்களாக இருக்கிறாங்க அந்த வசனத்தை கவனிங்க இச்சக பேச்சு இல்லாதவங்கள வஞ்சிக்கிறாங்கன்னா ஏமாத்துகிறாங்க என் செல்லங்களே என் பிள்ளைகளே செல்லங்களே செல்லங்கள் என்று ஏண்டா சொல்கிறேன் என் பிள்ளைகளே என் பிள்ளைகளே ஏன்னா நீ அப்பாவா பரலோகத்தில் இருக்கிறதானே பூமியில் ஒருவனையும் அப்பான்னு சொல்லாதீங்க பரலோகத்தில் இருக்கிறவர் தான் அப்பான்னு சொல்லி மற்ற இருபத்தி மூணு ஒம்போதில் சொல்லி கொடுத்தாரு உனக்கு தெரியல அது என் பிள்ளைகளே என் பிள்ளைகளே அப்பா என் ஃபாதர் நீ ஊழியக்காரேன்னு சொல்லு ஃபாதர்னு ஏண்டா சொல்கிற எவனையும் சொல்லாதீங்கன்னு சொன்னால் நீ ஃபாதர்னு சொல்கிறேன் ஆர்சிக்காரன் சொல்கிறான நீ அங்கேருந்து வெளியே வந்துட்டா பேரை மாற்றிக்கிறேன் அதாவது ஊழியக்காரேன்னு சொல் அதை விட வேறு என்ன இருக்குது ஏவிம் ராஜன் ஐயா அடிமைன்னு சொன்னார் ஏசுவின் அடிமை பேரை போட்டார் அடிமைன்னா வேலைக்காரன்னு அர்த்தம் வேலைக்காரனா ஊழியக்காரன் நடத்தோம் அதை தப்பு நானும் போடுறேன் அவர் என்கிட்ட வந்தபோது எனக்கு தனியாக ரூமில் கூப்பிட்டு மதுரையில் காலேஜ் கவுசில் ஒரு ரூமில் தங்கி ஒரு பெரிய ஹோட்டலில் தங்கி போது என்னை தனியாக கூப்பிட்டு அந்த அம்மாவும் என்னையை ஆலோசனை கொடுத்தாங்க எப்போயுமே இயேசுவுக்கு நீ அடிமையாக இருக்கணும் கே க அவருக்கு நல்ல ஊழியக்காரனாக இருக்கணும் ஆவிக்குரிய உபதேச சத்தியத்தில் நல்லா வளரும் எவ்வளவோ ஆலோசனைகள் எனக்கு சொல்லி ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்னை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி என் கோயிலுக்கே வந்து என் சர்ச்சை திறந்து என் வீட்டில் சாப்பிட்டுட்டு என்னை சந்தோஷமாக வாழ்த்திட்டு போனாங்க அந்த அன்பை இன்ன வரைக்கும் நான் மறக்க முடியாது ஆகவே எவனை குறித்து எனக்கு கவலை இல்லை எவனை பற்றியும் பயம் இல்லை எந்த ப ஆளை பற்றியும் எனக்கு அக்கறையில் சத்தியத்தைப் பேசுகிறேன் முகஸ்தூத்தி கிடையாது மனசனை பிரியப்படுத்த நடிக்க தெரியாது எனக்கு டக்குன்னு எனக்கு கோவம் வரும் டக்குன்னு பேசிடுவேன் தப்பு இருந்தால் ம மன்னிப்பு கேட்பேன் மனதாக போடுவேன் மறைக்க தெரியாது ஏமாத்த தெரியாது பொய் சொல்ல தெரியாது இப்படியே கபடற்ற நிலைமையில் இருக்க போயிட்டா தான் கர்த்தர் காக்குறாருன்னு சொல்லும்போது கா காத்திருக்காரு சர்ப்பத்தை போல் இந்த உலகத்தில் வெ வெளிய சூதா இல்லாமல் இல்லாதனால் பாதிக்கப்பட்டேன் ஜெயிலுக்கு போனேன் அடிப்பட்டேன் இவ்வளவோ கஷ்டப்பட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சூழ்ச்சி ராஜதந்திரங்கள் எனக்கு இல்லை மெய்யான ஜோதினி எழுதி சிறை சென்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆர்எஸ்எஸ்காரங்க மேலே போய் கேஸ் போட்டு மதத்தை இவர் தாக்குறாருன்னு சொல்லி ஒரு கேஸை போட்டு என்னைய திரும்ப முன்னாடி மதுரை மத்திய செரியில் கொண்டு போய் வச்சாங்க அப்போ கூட சில ஊழியக்காரங்க சொன்னாங்க கொஞ்சம் விவேகமாக நீங்கள் எழுதியிருந்தால் ச தப்பிச்சிருப்பீங்க உள்ளது உள்ளபடி எழுதிட்டீங்க அப்போ நான் சொன்னேன் சந்தோஷப்படுறேங்க உள்ளது உள்ளதுன்னு இல்லாத இல்லாததுன்னு சொல்லுங்கன்னு தானே சொன்ன அதுக்காக கொடூரமாக அவங்கள வந்து கேவலமான அப்படியே வையலை ஞானமாக தான் நான் சொன்னேன் கரெக்டாக தான் பேசினேன் அவங்க புரியல அவங்க வந்து அதை இது பண்ணலை திரும்ப அதே புஸ்தகத்தை முடக்கினாங்க திரும்ப அறியப்படாத தேவன் சொல்லி ஒரு புஸ்தகத்தை திரும்ப அதே பாணியில் எழுதி வெளியிட்டேன் அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா அதில் மாடுன்னு சொல்லியிருப்பேன் இதில் பசுன்னு சொல்லியிருப்பேன் அதுதான் வித்தியாசம் ரெண்டும் ஒன்று தான் அதில் மாடை போன்றவன் சொல்லும்போது கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு இது பசுவை போன்றவன் சொல்லும்போது வாழ்த்துற சந்தோஷப்பட்டாங்க ரெண்டு ஒன்று தான் என்பது அந்த தற்கூரிகளுக்கு எங்கே தெரிய போகுது சொல்கிற விதம் இருக்கு அந்த மாதிரி நான் வந்து ஒரு பெரிய அறிவாளியோ படித்தாலியோ ஒரு இலக்கண சொல்கிறதோ ரொம்ப புலவரோ கிடையாது நான் ஒரு சாமானிய மனுஷன்தான் என் ஒன்றுலாம் ஒன்றெல்லாம் அந்தகாரம் இருள் படிப்பறிவு இல்லாத பாமர இடத்துல இருந்து தான் நான் என்னை தெரிந்து கொண்ட ரச்சிக்கப்பட்டேன் அதனால் இயேசுவின் சீசர்களும் அப்படித்தான் இருந்தாங்க அப்போது சில நாலு பதிமூணில் அவங்க படிப்பறிவில்லாதவங்களும் பேதர்கள்னு அறிந்தபடியால் அவங்க இயேசுவோடு இருந்தவங்கன்னு அறிஞ்சிக்கிட்டாங்க அவங்க சொல்கிறத குறித்து ஆச்சரியப்பட்டாங்க ஜனங்களே அவங்க போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாங்கன்ட்டுருக்கு இயேசு கிறிஸ்துவே இல்லாதவர் தானே அவர் கல்லாதவராக இருந்தும் வேத வாக்கியங்களே எப்படி பேசுகிறாருன்னு சொல்லி யோவான் ஏழு பதினஞ்சில் சொந்த ஜனங்க யூதர்களே ஆச்சரியப்பட்டாங்க ஆறு வயசிலே ஆரம்ப பள்ளியில் படித்தார்னு கேளுங்கள் தரப்படும்னு நம்ம சேர்த்து விட்டவ மாதிரி பாடுறான் யோவான் ஏழு பதினஞ்சில் அவர் படி கல்லாதவர்னே இருக்கு அவருக்கு எதுக்கு படிப்பு அதே மாதிரி நானும் அப்படி தான் படிக்காதவன் தான் அதனால் அதை நான் மெச்சலை படிப்பு அவசியம் நல்லது தான் ஆனால் படித்தவங்கள தான் கர்த்தர் பயன்படுத்துகிறாரு அவங்க தான் இங்கிலீஷு தசு புதுசுன்னு பேசி அவங்க தான் இதாக முடியும் ஊழியத்துக்கு அதான் தகுதின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது என்பதுக்கு தான் இதை சொல்கிறேன் பேதைகளை தெரிந்து கொண்டார் அற்பமாக என்னப்பட்டவர்கள் தெரிந்து கொண்டார் இயேசுவை ஏன் யூதர்கள் ஏற்றுக்கிற அவர் வந்து லேவி வம்சத்திலிருந்து நான் போத ஆசாரியாக வந்திருந்தால் ஏற்றுருப்பாங்க அவர் யூதா வம்சம் அதை குறித்து மோசே ஊழியத்தை பற்றி எதையும் செய்யலை ஏன்னா மோசே லேவியன் அவன் தெரிந்து கொண்டது முழுவதும் அவன் ஜாதியிலிருந்தே லேவியர்கள் கொண்டு லேவி ஊழியம்னு ஆரம்பித்தான் ஏசு கிறிஸ்து யூதர் இதை பற்றி மோசே ஒன்றும் சொல்லலைன்னு எபிரேரி ஏழ அதிகாரம் பதினொன்றுலேருந்து பதினாலு வரை அங்கே எபிரேரி இருப்பக்காரன்னு சொல்கிறான் அதனால் அவங்களுக்கு இவர் வந்து ராங் ரூட்டில் வர்றாரு வேறு ரூட்டில் வர்றாரு நியாயப்பிரமாணத்தை அழிக்க வர்றாரு மோசே ஆகமங்களை கெடுக்க வர்றாரு தீர்க்கதரிசனங்களுக்கு விரோதமாக பேசுகிறாரு இப்படி தான் இயேசுவை குற்றப்படுத்துகிறாங்க ஏசு அதை மறுத்து மற்ற அஞ்சு பதினேழில் நியாயப்பிரமாணத்தையாக தீர்க்கதரிசனம் அழிக்க வந்தேன்னு நினைக்காதீங்க நிறைவேற்றவே வந்தேன்னு சொன்னார் அதை நிறைவேற்றிட்டு அடுத்து புதிய கட்டளைகள் புதிய உபதேசங்கள் புதிய உடன்படிக்கை உலகம் முழுவதுக்கும் உள்ள பொ பொருத்தமாக இருக்கிற மாதிரி புது உடன்படிக்கை செய்தார் புது உடன்படிக்கைன்னு சொல்வதனால முந்திரத்தை பழமையாக்கினாரி எபிரேறு எட்டு பதிமூணில் போட்டிருக்கு பழைய உடன்பிடிக்க மிருகங்களுடைய இரத்தம் புது உடன்படிக்கை இயேசுவின் சொந்த இரத்தம் சொந்த இரத்தத்தையே கொடுத்து கிரயமாக மக்களை மீட்கிறாருன்னா இவருக்கு இல்லாத அக்கறை யாருக்கு இருக்குது இவருக்கு இல்லாத அதிகாரம் யாருக்கு இருக்குது இவர் யாருக்கு பயப்படணும் யார் யாருக்கு முகதாச்சனையும் பண்ணணும் கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள்ன்னு சொல்லும் போது அந்த என்ன நமக்குள்ளே இருக்கிறதுனால இதையே நம்ம வந்து இதை பேச வேண்டியதாக இருக்குது ஏதோ எனக்கு கொஞ்சம் இருக்குது நிறையா இருந்துருச்சுன்னு சொல்ல முடியாது ஏதோ அந்த இலக்கணம் நோக்கி போய்கிட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்சது உண்மையாக இருக்கேன் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கேன் அதனால் தேவை பிள்ளைகளே இயேசு சுடிய உபதேசம் முற்றிலும் புதுசாக இருந்துச்சு நீங்கள் மார்க் ஒன்று இருபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன இந்த உபதேசம் எப்படிப்பட்டது இவர் அதிகாரத்தோட அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிறார் அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள்னு அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலையா நாடெங்கும் பிரசுத்தமாயிட்டுன்னு சொல்லி அதில் இருபத்தெட்டில் இருக்குது மார்க் சுவிசேஷத்தில் முதல் ஊழியத்திலேயே புது புது உபதேசம்தான் புது உபதேசம்தான் அதிகாரத்தோடு பிசாஜி கட்டளாரு அதிகாரத்தோடு பேசுகிறாரு அவர் போத போதனை பிரசங்கம் முழுவதும் ஊழியம் முழுவதும் அதிகாரத் தோரணையில் தான் இருந்தோம் அதனால் சும்மா கண்ணீர் தொடச்சிக்கிட்டு வழுதுக்கிட்டு சொல்லிக்கிட்டு பிள்ளைங்களே என் செல்லங்களே அப்படியே முக முக சுட்சி பண்ணிக்கிட்டு அப்படியே ஓட்டு முடியை வச்சுக்கிட்டு அப்படியே கோமாளி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சின்னமாக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு அங்கில் 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 அங்கில்னால் மாமான்னு அர்த்தம் நீ மாமா பையனு உன்னே சொல்கிறான் அது நீ சந்தோஷமாக அங்கில் 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 மாமா இது கேவலம் இல்லை உனையும் அண்ணன் ஊழியக்காரேன்னு சொல்லணும் இல்லை சகோதரேன்னு சொல்லணும் இல்லை அண்ணனுக்கு கூட சொல்லலாம் பையனா மாமாவயனானியே ஊழியத்தையே மாத்திரிய வேலையவே உன்னை மாற்றிக்கோங்க இயேசுவை பின்பற்றுங்க இயேசுவை பின்பற்று ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவன் என்னை பின்பற்ற கடவான்னு யோவான் பன்னெண்டு இருபத்தி ஆறில் சொல்லிட்டார்ல உடனே ஊழியம் செய்தால் கணம் பண்ணுவான்னு தாவாத குரங்கு மாதிரி இயேசுவை பின்பற்று அவர் இருக்கிற இடத்துல இரு அவர் அவரை பின்பற்றி ஊழியம் செய் அப்படி இருந்தால் பிதாவாகிய தேவன் உன்னை கனப்படுத்துவார் நிபந்தனையின் பேரில் தான் எல்லா நடக்குமே தவிர சும்மா உன்னை ஊழி செஞ்ச உடனே கனப்படுத்திட மாட்டார் இயேசுவை பின்பற்று பின்பற்றுனா அதிகாரத்தோடு பேசு முகஸ்துதி பண்ணாத மனசில் பிரியப்படுத்தாத அதிகாரத்தோடு பேசு ராங்காக கம்பீரமாக பேசு நான் சாதாரணமாக பேசுகிறதுக்கும் பிரசங்க பீடத்தில் நான் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ நான் எதார்த்தமாக சாதாரணமாக பேசுகிறேன் இது பிரசங்க தோரணையில் பேசுகிறேன் ஆனால் புல்பெட்டில் ஏறி பேசும்போது தோனி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதிகாரத்தோடு இருக்கும் ஏன்னா அது தேவனுடைய பிரசங்கம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்கிறேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு கலந்துரையாடலும் ஒரு ஆலோசனை மாதிரி ஒரு செய்தி மாதிரி நான் சும்மா இருக்க முடியாது எதையாவது நான் பேசணும் ஏன்னா டெய்லி ஒரு ஐம்பது பேர் என் சத்தியத்தை கேட்குறாங்க ஒரு ஐம்பது நூறு பேர் வரைக்கும் இப்போ அதிகமாக பா கேட்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நான் சும்மா எப்படி சாப்பிட்றது ஒரு மொன் வேலை செய்ய இருந்தால் அவன் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது நான் தினந்தோறும் சாப்பிட்றேன் தினந்தோறும் நான் வேலை செய்யணும் என் வேலை என்ன சுவிசேஷ வேலை தான் சுவிசேஷ அறிவிக்கிறது சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு உண்டாக வேண்டும் கத்தரும் கட்டல் இருக்கிறான்னு குறைய ஒம்பதாவது அதிகாரத்தில் பதினாலில் இருக்கு அப்போ என்னை போசிக்கிறார் எனக்கு வெளிநாட்டு பணமோ எந்த பின்பலமோ எவனோ பெரிய தொகை கொடுத்து என்னை சபையோ பரிசு இல்லை ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருக்கேன் சின்ன ஊழியன்தான் சபை தான் ஆனாலும் ஒரு குறையும் இல்லை தாங்குகிறார் ஏந்துறார் சுமக்கிறார் தப்பி வைக்கிறார் என்னை நடத்துகிறார் பசியாக என்றைக்கு போட்டதில்லை எந்த குறையும் என்னை வச்சதில்லை ரொம்ப க கஷ்டமான சூழ்நிலை வரும் டக்குன்னு அதுக்கு தப்பிக்கத்த உடனே போக்கை உண்டாக்குவார் திராணிக்கு மேலே என்னை சோதிக்க மாட்டார் அதனால் தேவ பிள்ளைகளே இயேசுவை போல அதிகாரமுடையவராய் ஊழியம் செய்வோம் முகதாச்சனிகள் இல்லாமல் பேசுவோம் எவனை குறித்தும் நம்ம பயப்பட கவலைப்பட அவசியம் இல்லை இயேசுவை பிரியப்படுத்துவோம் ஏ தேவனை பிரியப்படுத்துவோம் இயேசுவின் சித்தத்தை செய்வோம் அவரை பின்பற்றி ஊழியத்தை செய்வோம் அதிகாரமுடையவராய் இயேசுவைப் போல ஊழியம் செய்ய கர்த்தர் நமக்கு இருப செய்வாராக நன்றி வணக்கம்